ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இப்போ கேட்டுட்ருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, டாடா மோட்டார்ஸ் பங்கு. இன்றைக்கி ஒரே நாளில் இந்த பங்கு இந்த அளவுக்கு சரிவடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ப்ளஸ் இந்த ஸ்டாக்கு இந்த அளவுக்கு இறங்குதே, இந்த இடத்துல நாம இதை பை பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கு. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனம், டிவிடெண்ட் போனஸ் எல்லாமே கொடுக்குற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுனால எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் இந்த ஸ்டாக் மேலே இந்த நேரத்தில் அதிகமாக பார்வை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டனால நான் வீடியோவே ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே தனிப்பட்டு நான் யோசிக்கிற விஷயம். நான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இறங்குது, ஸோ என்னோட கருத்து எப்படி இருக்கும், என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஏன் தாட்டில் சொல்கிறேன், நீங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கலாம், நீங்கள் வந்து வேறு கோணத்தில் பார்க்கலாம், அது வேல்யூபிளாக இருக்கலாம், அதை வியூ பண்ணுற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது இன்னும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஜஸ்ட் நாம் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறோம் என்னோட தாட்டையும் உங்கள் தாட்டையும். ஸோ அது எது சரியோ அதை மற்றவங்களுக்கு அது பயனுள்ள தகவலாக இருந்தால் எல்லாருக்குமே அது வேல்யூபிளாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் காலையில் 164.60 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி, அந்த ஓப்பன் ஹையை மெயின்டைன் பண்ண அப்புறமா 131 வரைக்கும் லோ போயிட்டு தற்சமயம் 150.95 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்க்கலாம். முக்கியமான காரணம் டிசம்பர், ஸோ குவார்டர் ரிசல்ட், இவங்க டிசம்பர் மாசத்தோ வரைக்கும் நடந்த குவார்டர்லி ரிசல்ட்டை இவங்க ப்ரெசன்ட் பண்ணது. எல்லா முக்கியமான புரோக்கிங் ஃபர்மும் இந்த நிறுவனத்தோட ஸ்டாக் மேலே ஒரு டவுன்கிரேட் கொடுத்தது இந்த நிறுவனத்தை இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கோட விலையை குறைக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Q3 ரிசல்ட்டை பற்றி பார்க்கலாம். இவங்களோட நெட் சேல்ஸு போன வருஷம் December 2017 கம்பேர் பண்ணும்போது 3.84% அதிகமாக தான் இருந்திருக்கு. அதாவது 74,156 கோடியில் இருந்து 76,000 கோடி வரைக்கும் இவங்களோட நெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர்லி நெட் லாஸ் எவ்வளோனா 26,992 கோடி கிட்ட லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டரை இவங்களுக்கு ஒரு லாஸ் கொடுத்தது இந்த ஸ்டாக்குக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நியூஸ். அடுத்தது EBITDA, ஸோ எபிட்டா டேட்டா, இது வந்து 8,851 கோடியில் இருந்து 6,793 கோடியாக குறைந்தது, 23.26% குறைந்தது. இன்னொரு நெகட்டிவ் நியூஸ், ஸோ December 2017 இருந்ததை விட December 2018 எபிடிட்டா குறைஞ்சதும் இந்த பங்குக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மூல காரணமாக அமைஞ்ச இந்த பங்கோட வர்த்தக ப்ரைஸ் வந்து நல்ல டவுன் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து எப்படி வந்து மற்ற நிறுவனங்கள், மற்ற ஸ்டாக் புரோக்கர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஆட்டோ ஃபெல் மோஸ்ட் டவுன் 2%. அதாவது ஆட்டோ செக்டார் வந்து ரொம்ப அதிக லெவலில் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம செக்டார் வைஸ் கூட பார்க்கலாம். ஸோ செக்டாரல் வைஸ் நம்ம ஆட்டோ செக்டார் பார்த்தோன்னா 3% மேலே தற்சமயம் டவுனில் இருக்கு. ஸோ அதில் முக்கியமான பங்குகள் டவுனில் போயிட்டு இருக்கிறது இந்த ஓவராலாக ஆட்டோ செக்டர் குறையிறதுக்கு காரணம். ஸோ 17.25 புள்ளிகள் வந்து குறைந்தது. ஸோ இன்னுமே இந்த ஸ்டாக் டவுனில் இருந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ காலையிலேருந்து 31 புள்ளிகள் வந்து இந்த பங்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சஸ் கேபிட்டல், மோதிலால் ஓஸ்வால் எல்லாமே டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்ததுனால இந்த பங்கு டவுன்கிரேட் ஆகும் அப்படிங்கிற நியூஸை சொன்னது அந்த பங்கோட இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸுக்கு இன்னும் அந்த பங்கு மேலே ஒரு நெகட்டிவ் தாட் வந்து மார்க்கெட் இந்த அந்த பங்கு இறங்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான இறக்கம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய Q3 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தற்சமயம் இந்த நிமிஷம் இந்த பங்கோட மேலே ஒரு நெகட்டிவ் ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்கிறதுனால இந்த பங்கு இறங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லோ ப்ரைஸு,
ஸோ இன்னைக்கு போன இந்த 131 அப்படிங்கிற லோவை இந்த டாடா மோட்டார்ஸ் இதுக்கு முன்னாடி எப்போ இந்த லோவை கட் பண்ணியிருக்கா அப்படின்னா 2009. ஸோ 2009 தான் இந்த 131 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கட் பண்ணி அதுக்கு மேலே ஏறி இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ 10 வருடங்கள் கழித்து இந்த பங்கு இன்னைக்கு இந்த லோவை டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த நிறுவனத்து மேலே நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். காலையில் வந்து இந்த நிறுவனம் இந்த ஸ்டாக்கு 164.60 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஹை சேம் லெவல்லேருந்து 129 வரைக்கும் இன்றைக்கி லோ போயிருக்கு இந்த பங்கு. ஸோ இது வந்து இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டோம். இப்போ டெக்னிக்கலாக நாம் இந்த பங்கு மேலே இருக்கிற பார்வையை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டே கேண்டலில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கோட ரீசன் ஹை 131, ரீசன்ட் லோ 131, ரீசண்டான ஹை அப்படின்னு பார்க்கும்போது 245. ஸோ என்னைக்குன்னா 16/10/2018 அன்னைக்கு இந்த ஸ்டாக்கு ஒரு 245 அப்படிங்கிற லெவலில் இருந்து அன்னைக்கு ஒரே நாளில் 282 வரைக்கும் லோ போயிருக்கு. அதுக்கப்புறமா ஹெவி வாலட்டாலிட்டியில் இருந்த இந்த பங்கு இன்னைக்கு அடுத்து ஒரு லோவை கட் பண்ணியிருக்கு. இப்போ நாம் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஸ்டாக்கோட லோ ஹையை வச்சு அந்த பங்கு மேலே நம்ம கவனம் செலுத்தலாமா அப்படின்னு ஃபிபினாக்கி ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் வியூவில் பார்த்த நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபிபினாக்கியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 157 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் இந்த ஸ்டாக்கு மேலே நம்மளுடைய கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 174, கரெக்டாக சொல்லணும்னா 187 இந்த பங்கு தாண்டி மேலே ஏறும்போது தான் ஆஸ் பர் த டெக்னிக்கல் அனலைசஸ் இந்த ஸ்டாக்கு அடுத்த கட்டமாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் ஒரு வாலட்டாலிட்டிலேயே இருக்கும் அப்படிங்கிறது ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் மூலமாக நான் எடுத்தது. ஸோ இதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய டெக்னிக்கல் டூல்ஸை உபயோகப்படுத்தி ஒரு ஸ்டாக் வேகமாக இறங்குதுன்னா அதுக்கு ஃபண்டமெண்டலாக என்ன நியூஸு, அந்த நியூஸோட டெம்பரவரியாக பர்மனெண்டாக அந்த நியூஸ்லேருந்து அந்த ஸ்டாக்கு வெளிவரதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, அந்த நிர்வாகம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டான நிறுவனமா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம உட்காந்து பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா Q3 ரிசல்ட்டு. இதுலேருந்து இது ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சப்போஸ் வந்து இவங்க நெக்ஸ்ட் மந்த்தே வந்து இந்த ஸ்டாக்கோட ஒரு புது ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஸ்டாக்கோட விலை ஏறும். அடுத்து இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் ஜனவரி மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற நியூஸ் வந்தது, இல்லை ஃபெப்ரவரி மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற வந்து இந்த ஸ்டாக்கு ஏறலாம். அதே மாதிரி இவங்களோட சேல்ஸை வந்து இவங்க இம்போர்ட் பண்ணுறதோ இல்லை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் வரும்போது இந்த பங்குக்கு அது பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் நியூஸை வச்சு அந்த ஸ்டாக்கு மேலே ஏறும் அப்படின்னு தெரியும் போது டெக்னிக்கலாக நாம் அனலைஸ் பண்ண ப்ரைஸுக்கு மேலே வரும்போது நாம் அந்த ஸ்டாக்கு மேலே கவனத்தை செலுத்தலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மற்ற ஸ்டாக் புரோக்கிங்கில் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் மெம்பர்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயமும் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். அது நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஆப்ஷன்ஸில் ஷார்ட் கால்ஸ், அதுக்கப்புறமா தமிழ்நாடோட பட்ஜெட்டு, இதெல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பற்றின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆனீங்கன்னா மார்க்கெட் பற்றின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.